வணக்கம். நான் நேசம் ஃபிசியோதெரப்பி அக்கு அண்ட் ப்ரானிக் ஹீலிங் கிளினிக்கோட ஹீலர் டாக்டர் ஏடிடி ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய டாபிக் ஃபஸ்ட்டு வந்து ஓய்வு. ஓய்வுங்கிறது என்ன? ஓய்வு வேற, தூக்கம் வேற. தூக்கம் வந்து நம்ம நைட்டு படுத்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கண்ணில் மூடி தூங்குறது வந்து தூக்கம். ஓய்வுங்கிறது நம்மளோட பொசிஷனல் சேஞ்சஸ், நம்ம என்ன பொசிஷனில் இருக்கணும் அந்த சேஞ்சஸை கொடுக்கறது ஓய்வு. நம்மளுடைய இப்போ நிறைய டைப் ஆஃப் வியாதிகள், கழுத்து வலி, முதுகு வலி, முட்டு வலி தான் காமனாக வரக்கூடிய வலிகளுக்கான வியாதிகள். இந்த வியாதிகள் அது போக உடல் சோர்வு, இந்த வேற மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மனித இனம் வந்து அவங்களுக்கு தேவையான ஓய்வு கொடுக்காததான் காரணம். ஸோ நீங்கள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ப்ரெஷர், டார்கெட்டு, இதை ரீச் பண்ணணும், அதை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெக்கானிக்கல் சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுறனால தொடர்ச்சியாக நம்ம வந்து நமக்கு ஓய்வு கொடுக்கறதே இல்லை. ஸோ ஓய்வு எப்படி கொடுக்குறது? ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து முட்டுக்கும் என்னோடய கணுக்கால்களுக்கும் வேலைகள் அதிகம். நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய முதுகு கழுத்துக்கு எனக்கு வேலைகள் அதிகம். நான் தொடர்ச்சி ஒரு ஆள் படுத்துகிட்டே இருக்காருன்னா அவருடைய லங்ஸ் வந்து அந்த சரியான பதத்தில் லங்ஸ் வந்து இயங்காது. ஸோ என்ன செய்யணும்னா நம்ம மூணு பொசிஷன் தான் நம்ம பண்ணுறோம். ஒன்று ஃபஸ்ட்டு நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, படுத்துக்கிறது. ஸோ இந்த ஓய்வு அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே பொசிஷனில் உட்காந்துக்கிட்டே இருக்காது. எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் ஒர்க்கர்ஸ், ஆசாரி வேலை பார்க்குறவங்க, டெய்லர்ஸு, இன்னும் டிரைவர்ஸு, இன்னும் எழுத்து வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா கழுத்து முதுகுக்கு அதிகமாக வேலை பார்க்கும், கழுத்துலேயும் முதுகு வலி வந்துடும். ஸோ என்ன செய்யணும்னா இவங்க வந்து தங்களுடைய பணியில் இடையில சம்டைம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு நிமிஷம் எழுந்துச்சுருந்துக்கலாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எழுந்துச்சுருந்துக்கலாம், திருப்பி உட்காந்துக்கலாம். ஸோ இதுதான் இவங்க கொடுக்குற ரெஸ்ட், இந்த ஓய்வு. ஸோ ஒரு உட்கார்ந்துட்டுறவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது எழுந்திரிக்கிறது அல்லது படுக்கிறது. ஓகே, ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு எது ஓய்வு அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறது இல்லாட்டி படுத்துக்கிறது. ஒரு ஆள் படுத்துக்கிட்டே இருக்காரு, அவருக்கு எது ஓய்வு தெரியுமா? எழுந்திரிச்சு நிற்கிறது, உட்காரது. ஸோ இப்போ நம்ம பொசிஷன் சேஞ்சஸ் கொடுக்கும்போது பாடி வந்துட்டு தொடர்ச்சியான ஒரே பொசிஷனால இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளியே வர முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உடம்புக்கு இன்டர்மீடியன்ட் ஓய்வு, அதாவது எப்படின்னா நேப்பு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி எழுந்திரிச்சிங்கனாலே நம்ம செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம பாடி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம நோய்கள் அப்படிங்கிற ஒரு பதத்துலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். ஸோ சரியான ஓய்வு கொடுத்து நீங்கள் லைஃப்பில் நோயற்ற வாழ்வை மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்புகிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறேன். நன்றி, வணக்கம்.